ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி ஃபெர்டிலைசர் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற பூச்செடிங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்பரா பிளான்ட் பாருங்கள், ஏற்கனவே ஒரு பூ பூத்திருந்தது, இப்போ ரெண்டு பூவாக இருக்குது. பக்கத்துலலாம் நான் வந்து சில செடிங்கள்லாம் வச்சுருப்பேன் பதியம் பண்ணுறதுக்காக. நித்ய கல்யாணி சின்ன கப்பு தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சாமந்தி. பக்கத்தில் வந்து இது வந்து பென்டாஸ், இப்போ தான் கொஞ்சம் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூ பூத்த உடனே நம்ம மாற்றி மாற்றி எரு கொடுக்கணும் அந்த ஜெர்பராக்கு. இதுவும் ஜெர்பரா தான், ஆரஞ்சு கலர் ஜெர்பரா. இது இது வந்து பென்டாஸு. பென்டாஸ் தெரியும்ல, அடிக்கடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் இருக்குது, ரொம்ப பெரிய தொட்டியில் லிமிட்டாக தான் இருக்கும். அதில் தான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நிறைய பதியம் பண்ணியிருக்கேன் சின்ன கப்பு தொட்டியில் வச்சு. இந்த கலர் கூட நல்லாயிருக்கும், பென்டாஸு ரோஸ் கலர், மிட்டாய் ரோஸு. இது வந்து செம்பருத்தி லைட் பிங்க்கு, சின்ன தொட்டியில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள், சின்ன தொட்டிலேயே நிறைய மொட்டு இருக்குது. ஃப்ளவர்ஸ் ரெண்டு பூ பூத்துருக்கு. இன்றைக்கி டெய்லி பூ இருந்துக்கிட்டே இருக்கோம் இந்த செம்பருத்தி செடியில். இது வந்து வாட்டர் பாட்டிலில் ரெண்டு சாமந்தி கண்ணு, இப்போ தான் வேர் பிடிக்க வச்சுருக்கேன். இது வந்து மருதாணி செடி, எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்தாங்க மருதாணி செடி. வெயிலில் ரொம்ப இருந்துச்சு அவங்க வீட்டில், சரி நீ வளர்த்துக்கிறேன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வேண்டான்ட்டு. நான் 15 டேஸ் வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வளர்ந்த பிரான்ச்சஸ்லாம் இது. இது வந்து மாதுளம் பழஞ்செடி, ரெயின் லில்லி. இது வந்து கோலியாஸு, அழகுக்கு வளர்ப்பாங்க கோலியாஸு, அந்த செடி தான். எல்லோ கனகாம்பரம் பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் இருக்குது, இது 12 இன்ச் பாட்டு சிமெண்ட் தொட்டி. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கனகாம்பரம் செடி கூட எல்லோ கலரு, அடிக்கடி வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட் வச்சு இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நிறைய தண்ணி விடக்கூடாது கனகாம்பரம் செடி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு, சாமந்தி பதியம் பண்ணது. இதுவும் கோலியாஸ் தான். இது கொஞ்சம் நடுவில்லாம் ரோஸ் கலர் வரும், க்ரீனும் வரும், நல்லாயிருக்கும் அந்த பிளான்ட் கூட. இதுவும் ஸ்பைடர் லில்லி தான். இது ஸ்பைடர் பிளான்ட்டுன்றாங்க, ஸ்பைடர் லில்லியும் சொல்கிறாங்க அந்த இந்த பிளான்ட்டை. நிறைய பதியம் பண்ணி வச்சுக்கேன், ஏன்னா ஸ்பைடர் பிளான்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய பதியம் பண்ணி வச்சுருக்கேன் என் தோட்டத்தில். இது நித்ய கல்யாணி ஒயிட்டு, இது கட்டிங்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். வேர் பிடிச்சிட்டு பூலாம் பூத்துருச்சு. இது வந்து மணி பிளான்ட்டு, இதுவும் ஸ்பைடர் பிளான்ட் தான், பதியம் பண்ண சின்ன கப்பில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே பெரிய செடி காமிச்சிருந்தேன் ரோஸ் கலரு,
பென்டாசாது. இது வந்து சாமந்தி, பதியம் பண்ணுறது கிளெல்லாம் கட் பண்ணி நட்டிருக்கேன். வேர் வந்துருச்சு அந்த செடியில் கூட. இந்த வீடியோவில் தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.